பேனல் கட்டிகள் பொதுவா சின்னதா சிவப்பு கலர்ல ஆரம்பிக்கிற இந்த கட்டி வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அடிப்பாகத்துல வெள்ளையா சீல் அல்லது சலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பிடிச்ச மாதிரி முனியில மட்டும் சின்னதா சிவப்பு கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு முழுவதுமா வெள்ளை கலர் ஆகி பழுத்து உடைந்து அப்புறம்தான் வந்து இது ஆறும் மாதிரி இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்க ஒரு ஏழு நாள் ஆகும் அப்படின்னாலும் இந்த ஏழு நாளுமே நமக்கு அது கொடுக்கற வலி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். ஃபேஸ்ல எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒரு முகம் கூட கழுவ முடியாது. சாப்பிடவருக்கு வாய் தூக்குனா கூட அது வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தி ஒரு வலியை ஏற்படுத்தும். அவங்களுடைய வேலையை வந்து பாதிக்கும். ஒரு கான்ஃபிடண்டா போய் ஒரு இடத்துல வந்து பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி பல வகையில வந்து இந்த வேனல் கட்டி வந்து பாதிப்பை கொடுக்கும். இந்த வேனல் கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூட்டு கொப்பளம் வந்து உடம்புல எந்த பகுதியில வேணாலும் வரும். நிறைய பேத்துக்கு வந்து ஃபேஸ்ல வரும், ஒரு சில பேத்துக்கு வந்து கழுத்துல வரும், கம்புக்கூட்டுல வரும், தொடைப்பகுதிகளில் வரும், பின்புறங்கள்ல வரும். இந்த மாதிரி உடம்புல எந்த பகுதியில வேணாலும் இந்த சூட்டு கொப்பளங்கள் வரலாம். இந்த சூட்டு கொப்பளங்கள்னால வலிகள் ஏற்படாம இருக்கவும் அது வந்த உடனே மறைகிறதுக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சே இந்த சூட்டு கொப்பளங்களை அப்படியே வந்து இருந்த இடம் தெரியாம நம்மளால அழிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி கூட வேனல் கட்டிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சீதாப்பழ இலைகளை வந்து யூஸ் பண்ணி. ஸோ அது நிறைய பேத்துக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம ஒரு மூணு டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு கொஞ்சோல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து அந்த சுண்ணாம்புல விட்டு நல்லா கொல கொலன்னு பேஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து, இப்போ இந்த கையில் எனக்கு சூட்டு கொப்பளம் இல்லை, ஸோ நான் சும்மா செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கொப்பளங்கள் இருக்க இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல சின்னதாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ நேரம் விட முடியுமோ அவ்வளோ நேரம் விட்டுட்டு நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அது ஈரத்தை உரிகிற தன்மை வந்து அதுக்கு உண்டு. நீங்கள் அந்த கொப்பளங்கள் மேலே தடவும் போது உங்களுக்கு அந்த சீல் பிடிக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய திரவத்தை எல்லாம் வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும். அந்த கொப்பளம் வந்து மேலும் பெருசாகாமல் பாதுகாத்துக்கிறோம். உங்களுக்கு அது அப்படியே அமுங்கி வத்தி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ரெமெடி வந்து உருவாக்கும். அதனால இதை தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த இடத்துக்கு இந்த கட்டிகள் வந்து பரவாம பாதுகாத்துக்கிறோம். இந்த ரெமெடி பாத்தீங்க இல்லையா, இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடி. இதுக்கு நீ உங்களுக்கு சுண்ணாம்பும் தேனும் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த கொப்பளங்கள்ல இருந்து விடுபட முடியும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு தேவையானது வந்து வெள்ளப்பூடு ஒரு பல்லு, சின்ன வெங்காயம் ஒண்ணு, சிறிதளவு சீரகம், சிறிதளவு மஞ்சள் பொடி. ஸோ இது நாளையுமே வந்து அரைச்சு பேஸ்ட் ஆக்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸ்ட் ஆக்கியாச்சு. இந்த நாளையும் வச்சு ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நீங்க எங்க உங்களுக்கு சூட்டு கொப்பளம் வேனல் கட்டி இருக்கோ அந்த இடத்துல வந்து தடவிட்டு வரலாம். இது வெள்ளை பூடு சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த சூட்டு கொப்பளம் வந்து டோட்டலாக வந்து கியூர் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் அமையும். மஞ்சள் வந்து ஆன்டி பாக்டீரியல், உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் இந்த வேனல் கட்டிகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் தரக்கூடியதாக இந்த ஹோம் ரெமெடி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்னது ஈஸியாக இருந்தால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சார் இது நாலுமே வந்து எனக்கு கிடைக்கிறது இல்லை, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, மொதல் செய்கிறதும் என்னால் ஃபாலோ அப் பண்ண முடியல அப்படின்னா, அதை விட ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, கடுகை சும்மா அரைச்சு பொடியாக்கி தேன் கலந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ மூட்டு வலிக்கெல்லாம் வந்து கடுகு பத்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. அதே மாதிரி சூட்டு கொப்பளத்துக்கும் இந்த கடுகை மட்டும் நீங்கள் வந்து பொடி பண்ணி, அதாவது பவுடராக்கி தேன் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது மூணாவது மெத்தட். இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெத்தடாக தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேனல் கட்டிகள்லேருந்து விடுபடுறதுக்கு மிக சுலபமான முறையாக, மிகவும் ஆரோக்கியமான முறையாகவும், நம்ம வீட்டிலேயே எளிமையாகவும் பண்ணக்கூடிய ஒரு முறையாகவும் இது இருக்கும். இது எல்லாம் தவிர்த்து ஒரே நாளில் உங்களுக்கு சூட்டு கொப்பளம் சரியாகணும் அப்படின்றது தான் நான் வந்து சீதாப்பழ இலைகளை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒரே நாளில் உங்களுக்கு கியூர் ஆகணும்னு ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த சூட்டு கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹீட் வந்து அதிகமாயிருச்சு. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்.
அப்படி இல்லைன்னா பழங்கள் வந்து நீங்க அதிகமா சேர்த்துக்கிறணும், இளநீர் வந்து அதிகமா குடிக்கிறத ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சூட்டு கொப்பளங்கள் வந்து அடுத்தடுத்து வராம வந்து தடுக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.